ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, ESP அதாவது எக்ஸ்ட்ரா சென்சரி பிரிசப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதீத புலன் உணர்வு. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் ESP-ன்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும், உங்களுக்கு புரியும். சரி, இன்றைக்கி அந்த ESP-யை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்ற முறையை பார்க்கலாம். ESP-யில் நிறைய விதங்கள் இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஞான திருஷ்டி. தமிழில் ஞான திருஷ்டின்னு சொல்கிறோம். ஸோ ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, கிளேர்வாயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணம், தொலைதூரத்தில் நடக்கிறத பார்க்கறது, மறைவுக்குள் இருப்பதை பார்க்கறது, எதிர்காலத்தை அறிகிறது, எல்லாமும் கண்களால் பார்க்காம நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியால் பார்க்கறது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கிளேர்வாயன்ஸ். சரி, புலன்களான பொறிகளை விட்டுட்டு, அதாவது பொறினா நம்முடைய சென்ஸ், மனம் நேரடியாக வேலை செய்வது தான் இந்த அதீத தன்மை படைத்தது. அப்படி மனமே நுட்பமாக பார்க்கக்கூடிய இந்த அதீத புலன் தான் உணர்வாய் இருக்கிறது. இது வந்து அறிவால் காணாத வகையில், நம்முடைய அறிவை பயன்படுத்தி பார்க்காத வகையில் இந்த ஞான திருஷ்டி என்று சொல்லப்படுகிறது. இதுக்கு பேர் தான் ESP அப்படின்னு அந்த கூட்டில் வரக்கூடிய ஒன்று. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் கூட நமது ஸ்தூல உடல் வந்து நம்முடைய கண்களால் மட்டும் பார்த்து வேலை செய்யலை. அனுதினமும் இரவிலும் பகலிலும் தூங்கும் போதும் கனவு காண்கிறோம். உடல் விழுந்து கிடக்கும் போதும், நிலையில் கண்கள் மூடிய நிலையில் இருந்தாலும் கனவுகள் காட்சிகளை பார்க்குறோம். ஒரு எந்த வெளிச்சத்தில் எல்லாமே தெரியுது. ஒரு தர்க்க ரீதியாக இல்லாவிட்டாலும் காணும்போது கனவு உண்மையாக தெரிகிறதா இல்லையா, வேறு ஏதோ ஒரு சூழ்நிலையில் உண்டாக்கப்படுகிறதா, இல்லை ஒலி கேட்குறதா, இல்லை ஒலி தெரியுதா, இது எப்படி அப்படின்னா, அப்போ வேலை செய்வதெல்லாம் நம்முடைய ஸ்தூல உடம்பு, காது கண்களோ இல்லை, அவை சூட்சம உடலை சேர்ந்த கண்ணும் செவியும், அதாவது மனதில் இருக்கக்கூடிய அமைந்த ஒரு புலன்கள். அதனால் நமக்கு இந்த பரு உடலில் இருக்கக்கூடிய இந்த காதுகளை தவிர உள்ளே வேறு காதுகளும் வேறு கண்களும் இருக்கிறது. அதை மூலம் நம்மளால் பார்க்க முடியும், கேட்க முடியும். இதை தான் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் அவை கனவில் இயங்குற மாதிரி நினைவில் இயங்கறதில்லை. இப்போ நார்மலாக கான்ஷியஸாக இருக்க மாதிரி கனவில் இருக்கிற மாதிரி இல்லை. கேட்கலாம், கனவில் நமது பருவுடல் கண்களுக்கும் காதுகளுக்கும் அந்த இயக்கத்தில் பங்கு கொள்ளவில்லையே தவிர, நினைவில் வாழ்வில் நமது பார்க்கிறதும் கேட்கறதும் சூட்சம புலன்கள் மூலம், ஆனால் ஸ்தூல இந்த சென்ஸ் மூலம் நாம் அது இயக்கப்படுகிறது. கனவில் கூட மரணத்திலும் சூட்சம புலன்கள் ஆவி உடலும் வெளியேறி விடும் போது பருவ உடல் வந்து கண்ணுக்கும் காதுக்கும் பயனின்றி இருப்பிறத பார்த்தாலே சூட்சம புலன் முக்கியமாக அதில் எக்ஸ்பிளனேஷன் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அந்த அளவு இந்த பருவுடல், இந்த சென்ஸு முக்கியம் இல்லை என்பதை புரியும். அதனால் எக்ஸாம்பிள், ஆவி உடலாக இருக்கும் இந்த மனம் நேரடியாக வேலை செய்யும் போது அதன் வீச்சு, வேகம், திறமையெல்லாம் அதிகமாகுது. ஏனெனில் பருவுடல் அவற்றின் அந்த பாய்ச்சலை குறைக்கிறதுக்கு ஒரு தடையாக இருக்குது. நாம் அளவு ஒரு சின்ன அளவு தான், அந்த அளவுக்கு புலன் சக்தி இருப்பதன் காரணம் என்னன்னு நம்ம ஸ்தூல உடலில் இருக்கிறது. அதற்காக அதை விட்டுவிட முடியாது. இந்த இவ்வுலகத்தில் விழிப்புணர்வு வாழ்க்கைக்கு ரொம்ப 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 இது முக்கியம். ஆனால் இந்த உடலிருந்து கொண்டே இந்த சூட்சம புலன்களை பயன்படுத்துறதை நாம் தெரிஞ்சுக்கணும். உதாரணம், இறைவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா, உலகில் நேற்று இருந்த உயிர்கள், நடந்த சம்பவங்களுடன் நாளைக்கு வரப்போகக்கூடிய உயிர்கள், நிகழப்போகும் வாழ்க்கைகள் எல்லாம் இக்கால நடப்பு படி, ப்ரெசன்ட் படி உட்பட அந்த இறைவனது ஞானத்தினாலே இக்கணத்திலேயே எல்லாமே இருக்குது அப்படின்னு ஒரு பொருள் வச்சுக்கலாம். அதனால் தான் இறைவன் முக்காலம் அறிந்தவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இறைவனுடைய ஞானத்தில் ஒத்தவர், ஒரே ஒரு கனெக்ஷனில் இருப்பவர், அவர்களுக்கு பேர் என்ன, ஜீவர்கள் அப்படின்னு என்றால்,
இந்த ஞானத்திலும் எல்லா அறிவிலும் இருந்ததா இருக்கணும்ல. அதே போல இந்த ஜீவன், இந்த ஜீவனை இவங்களுக்கு என்ன பண்ண கர்மாக்கள் அப்படின்றாங்க. இந்த ஞானத்தின் பெரும் பகுதியை இதுக்குள்ள மறைக்கப்பட்டிருக்கு, அவன் மனதுக்குள்ளே இருக்கு, ஆழ்ந்து சிந்திப்பதன் மூலம்தான் நினைவுக்கு வரக்கூடியது. இதில் கடந்த கால காட்சிகளையும் எதிர்கால நடக்கவிருக்கும் காட்சிகளையும் இப்போதே இருக்கக்கூடிய மனக்காட்சியாக நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்றாங்க. இதே போல கர்ம மறைவு நீங்கி ஞானம் பரவும் போது இந்த இடத்துல தொலை ரொம்ப தூரத்தில் இருக்கிற விஷயத்த நம்முடைய மறைவில் இருக்கிறத நம்முடைய நம்ம உள்ள இருக்கக்கூடிய கண்களால் பார்க்க முடியும். இதுவரை நடந்ததெல்லாம் மறந்து போனது எல்லாவற்றையும் கனவு காண்பது போல நம்மளால் பார்க்கவும் முடியும். ஆனால் அது அறிவால் காண்பதால் ஞான திருஷ்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பேர் அதீத கட்புலனாற்றல் என்பது இதனுடைய அர்த்தம். சரி, சாதாரணமாக இந்த கிளியர் வாயின்ஸ் என்றா அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் இங்கே சென்னையில் இருக்கிறேன். நான் இப்போ சென்னையில் இருந்துக்கிட்டே நான் வந்து இப்போ ரொம்ப பெங்களூரில் இல்லாத இது யூஎஸில் இருக்கேன். அப்போது இப்போது நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை பார்ப்பது அப்படின்னு ஒரு பகுதியை சொல்லுவாங்க நிறைய பேர். அப்படி தான் சொல்லுவாங்க, ஒரு கட்டடம் இடிந்து விழுவதை அந்த இடத்திலிருந்து 100 மைல் தொலைவிலிருந்து ஒருவர் பார்க்கலாம், அதீத பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் நாளைக்கு நடக்க போக கூறிய ஒரு இடத்துல ஒரு ரயில் விபத்து ஒன்று நடக்க போகுது, அது கனவு காட்சியாக பார்ப்பாங்க. சில பேர் அதீத அந்த ESP வந்து அந்த காலத்தில் பார்க்கிறது ரெண்டு வகையாக பிரிஞ்சிருந்தது. இப்போ உதாரணம், இதில் ஒரு ஹிப்னோசிஸ் சென்ஸ் ஒன்று இருக்குது. ஹிப்னோசிஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் ஒருத்தருடைய பார்வை அதீதமான அந்த தொலைவில் பார்த்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்பெக்ட்ரோஸ்கோப் அப்படின்ற ஒரு கருவியை பயன்படுத்தி அளந்திருக்காங்க. காரணம் என்னென்னா, ஆழமான மனதில் பிரகஞை இறங்கும் போது புலன் சக்தி அதிகமாக்கப்படுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே போல் உறங்குவது போல தியானம் சமாதியின் மேலே இருக்கிற அந்த பிரகஞை வந்து தன்மை ஆழமாக இறங்குச்சு அப்படின்னா பல அதீத உண்மை காட்சிகள் நமக்குள்ளே உண்டாக்கப்படுகிறது. இது நான் சொல்லலை, இது நம்முடைய யோகிமார்கள் சொல்லும் கருத்து. முன்பின் தெரியாத இடத்துல இருக்கும் அத்தனையும் வேறு இடத்துல அமர்ந்து அந்த அதீத பார்வை இருந்துச்சு அப்படின்னா அவங்களால இது என்ன எல்லாத்தையும் சொல்லிடலாம். ஒரு சீட்டில் ஒரு படம் வரைஞ்சிருக்கும், எழுதியோ வச்சுட்டோம் அப்படின்னா அதை பார்த்துட்டு அது என்னன்னு கேட்டால் அவங்களால அதை சொல்லிட முடியும். இது பேர் கிளியர் வாயின்ஸ் உள்ளவரால் முடியும். சரி, அடுத்தது ஒளி ரெண்டு ஒளி இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஒளி ரெண்டு ஒளி, ஒன்று வெளிச்சம் ஒன்று சத்தம். இது எல்லாம் வேறு வேறு அலைவரிசையில் செல்கிறதுக்கு இருக்குது. எந்த ஒரு பௌத்திக சக்திகளையும் எந்த புலன்களையும் அறியக்கூடிய மனம் அதிவேகமாக அலைவரிசையை பரவுகிறதுனால அது ஸ்தூல பொருட்களை ஊடுருவி உண்மையை கண்டுபிடிச்சுக்கிறது. அதுக்கு சாத்திய உண்மை இருக்குது. மனதை தடுக்கவும் எதுவுமே கிடையாது. இந்த அதீத பயணப்பார்வை, இந்த ட்ராவலிங், இந்த கிளியர் வாயின்ஸ் என்பதில் உடலை விட்டு சூட்சம உடல் வெளியே சென்று தொலைவில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்து விட்டு உள்ளே திரும்பி வருது. அதனால் இந்த தொலைவில் உள்ள இருக்கக்கூடிய இந்த மறைவில் மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு காட்சி பொருளையும் ஒரு செய்தியை மனம் எப்படி உள்ளிருந்து இந்த இடத்துல எப்படி எப்படி பார்க்குது, இதுக்கு பேர் தான் கிளியர் வாயின்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த இப்படிப்பட்ட இப்போ வந்து கிளியர் வாயின்ஸை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கேன். இந்த கிளியர் வாயின்ஸை எப்படி நாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது, நமக்கு இது வருமா, பார்த்த உடனே டாக்கு டக்குன்னு வந்துருமா, இங்கெங்கே என்னை பார்க்க ஒருத்தர் வந்தார் என்னன்னு கேட்டேன். நான் வந்து கிளியர் வாயின்ட் எனக்கு வரணும் எதுக்குன்னு கேட்டேன். எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க, நான் உடனே அவங்கள இங்கே அங்கேருந்து அவங்க 450 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்காங்களாம், இவங்க உட்காந்துக்கிட்டே அவரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வந்துடணுமா. ஸோ அது சாத்தியமா? சாத்தியம்தான், அதுக்கு பயிற்சி வேணும். எப்படி பழகணும்? இப்போ நான் அவங்களோட அந்த பயிற்சி பழகிறது எப்படின்னு சொல்ல போகிறேன். இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, தாரணை என்கிற ஒரு பயிற்சி வேணும். எல்லாருக்கும் தியானம் தெரியும், விட்டால் தியானம் பண்ணால் உட்காந்து பண்ணே இருப்பீங்க பல மணி நேரம். தாரணை ரொம்ப முக்கியம். தாரணைனா என்ன? இயமம், நியமம், பிராணாயாமம், ஒவ்வொரு ஆசனம், அதுக்கு பிறகு தாரணை, அதுக்கு பிறகு தியானம், அதுக்கு பிறகு தான் சமாதி. அப்போ தாரணை, தியானத்துக்கு முன்னாடி தாரணை அப்படின்னு ஒன்று இருக்குது.
இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய பிளேலிஸ்ட்டு போனீங்கன்னா தாரணை அப்படின்னு நான் மெடிடேஷன் போட்டிருப்பேன். தாரணைனா என்ன, எப்படி தாரணை பண்ணுறது அப்படின்ற ப்ராக்டிஸ் எல்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு தாரணையில் பல விதங்கள் இருக்குது. அந்த தாரணையை எல்லோரும் ஒவ்வொரு தாரணையே பண்ணணும். எடுத்த உடனே எல்லா தாரணையும் பண்ண முடியாது. முதல் தாரணை பண்ணி முடிச்சுட்டு மொத்தம் யார் ஒருவர் முழு அந்த தாரணையில் பல விதங்கள் இருக்குது, பல தாரணைகள் கம்ப்ளீட் பண்ணாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த ESP பவர்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதாவது இந்த கிளியர் வாய்ஸ் எல்லாம் வரும், இல்லைன்னா வரவே வராது. நீங்கள் எதையா ஒன்று அதில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ உதாரணம் சொல்கிறேன், அது இந்த தாரணையோட ஸ்பெஷல் என்ன, ஹை கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு ஏற்படும். ஒரு உதாரணம், ஒரு தீபத்தை பார்த்து பல பல பொருளை எதிரில் வைத்து அதை உத்து பார்க்கக்கூடிய திராடகம் பழகிறதுனால பிரகஞ்சம் ஆழ்மனதில் இறங்கும், தூக்கம் வரும். அந்த தூக்கத்தை அலும்பிட்டு மறுபடியும் மீண்டும் மீண்டும் செய்து சிம்டைம் எரிச்சலோ தலைவலியோ வந்துருச்சுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் அதை செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சில நேரம் வேறு ஏதாவது நினைத்து மனம் சிதறாத வரைக்கும் அந்த நினைவிலே வச்சு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்கள் உணர்வு ஒத்த ஒரு நபரை, அதாவது எப்படி எக்ஸாம்பிள், உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன், வைப்ரேஷன் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவர் வந்து ஒரு காட்சியை பார்த்து யோசிக்கணும். நீங்கள் அந்த காட்சியை பார்த்துட்டு என்ன யோசிச்சாருன்னு உங்களால் சொல்லவும் முடியும் கூட. இந்த பயிற்சியை நீங்கள் செய்யலாம். அதுக்கு பிறகு திடீர்னு நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் தாரணை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கனவு போல், தீப்பழிவு போல் காட்சிகள்லாம் உண்டாகும். உறக்கிற நிலையில் ஒரு சில காட்சிகள் உண்டாகும். இதை நீங்கள் வந்து உங்கள் நண்ப உங்கள் அந்த வைப்ரேஷன் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய அந்த பர்சனோட நீங்கள் கலந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். முடிஞ்ச அளவு ஒரு உங்கள் பக்கத்தில் ஒரு பர்சனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப 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 நல்லது. தாரணையெல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுங்கள், ரொம்ப அற்புதமான. ஏன்னா இந்த கிளியர் வாய்ஸ்லாம் பண்ணும்போது ஒரு பர்சன் பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் நண்பரை நீங்கள் கலந்து ஆலோசித்து இந்த பயிற்சிக்கு நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகலாம். ஏன்னா இப்போ அவர் ஒருத்தர் முன்னாடி உட்காந்துட்ருக்காரு, இப்போ நீ இதை திங்க் பண்ணு, நான் திங்க் பண்ணுறதை சொல்கிறேன் அப்படின்னு அவரை பார்த்தீங்கன்னா அவர் என்ன திங்க் பண்ணுறாரோ நீங்கள் அதை சொல்லலாம். கிளியர் வாய்ஸ் அவர் உள்ளுக்குள்ளே யோசிக்கிறத டக்குன்னு நீங்கள் சொல்லலாம். இதை மாதிரி தான் உட்காந்து பயிற்சி பண்ணணும். அதுக்கு பிறகு அவரை நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் பர்சன் கூட இருக்கக்கூடிய அந்த நபரை மறைவில் எங்கன்னா நிற்க வச்சுட்டு அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளேருந்து தூரத்தில் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லி உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் வைத்து வைத்து நீங்கள் பழகலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், குறிப்பு, இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாரணை நீங்கள் ப்ராக்டிஸ் வந்து ஒரு மணி நேரம் கூட பண்ணலாம், ரொம்ப நல்லது. ஆனால் இந்த மாதிரி பயிற்சிகள்லாம், கிளியர் வாய்ஸ் பயிற்சிக்காக நீங்கள் வந்து நேரம் எடுத்து செய்கிறீங்க அப்படின்னா 15 நிமிஷம் மேலே தயவு செய்து பயிற்சியை தொடர வேண்டாம். அது நல்லதல்ல, உங்களுடைய உளவியலை பாதிக்கும். ஏன்னா நிறைய பேர் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஆர்வக்கோளாறுலாம் இருக்காங்க. ஆர்வக்கோளாறுல என்னமோ செய்து நம்ம உடம்பையும் மனசும் கெடுத்துக்க தான் தயாராக இருப்போம். அதனால் கிளியர் வாய்ஸ் எடுத்த உடனே நம்ம செய்கிறது பயிற்சி நல்லது தான். அதுக்கு தாரணை பழகணும். தாரணையில் பல தாரணைகள் இருக்குது. என்னுடைய வீடியோஸை போய் பாருங்கள், தாரணை பழகுங்க. தாரணை எவ்வளோக்கு இவ்வளோ பழகுறீங்களோ, தியானம் அல்ல, தாரணை எவ்வளோக்கு இவ்வளோ பழகுறீங்களோ அவ்வளவுக்கு அளவு அதீத புல நாட்களை ஆற்றலை நம்ம பெறுவோம். சில பேர் அந்த காலத்தில் நிறைய தாரணை தான் செய்வாங்க, தியானம்லாம் அதிக பேர் பழக மாட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் தியானமே பழகுவாங்க. யார் ஒருவர் தாரணையை முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தியானம் சித்தியாகும், இல்லைனா தியானம் ஒருத்தருக்கு சித்தியாகாது. நீங்கள் பண்ணுறதுலாம் இப்போ நிறைய பேர் இந்த உலகம் முழுக்க செஞ்சிட்ருக்கிறது எல்லாமே வந்து தியானம் இல்லை, அது தாரணையோட ஒரு பகுதி அவ்வளோ தான். அதை எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. தாரணையுடைய முழு தன்மை யாரும் செய்கிறதும் கிடையாது. ஸோ விருப்பம் உள்ளவர்கள் உங்களுக்கு கிளியர் வாய்ஸ் வரணும்னா இதை ஆரம்பிங்க. ஒரு முக்கியமான குறிப்பு, இந்த மாதிரி ESP பவர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் உடலையும் மனதையும் சுத்தமாக வைத்துக்கொள்ளுங்கள். அதிக பேரை தொடாதீங்க. தொட்டு பேசுகிற பழக்கத்தை நிறுத்திடுங்க, ரொம்ப 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 முக்கியம். ஒருத்தங்கிட்ட பேசுகிறீங்கன்னா கொஞ்சம் தூரமாக நின்று பேசுங்க. அவங்களுடைய மூச்சு காற்று உங்கள் உடம்பில் படாத அளவுக்கு நின்று பேசணும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம், கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. நான் அடுத்தடுத்த பதிவில் என்னென்னலாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, ESP ப்ராக்டிஸ்க்கு நாம் எப்படி இருக்கணும்னு சொல்லி அடுத்தடுத்த விஷயங்களை அடுத்தடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த கிளியர் வாய்ஸை முயற்சி செய்து பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். மறக்காமல் தாரணை செய்ய பழகுங்கள். அடுத்த பதிவில் நாம் கிளியர் ஆடியன்ஸை கேட்க போகிறோம். அதாவது கிளியர் ஆடியன்ஸ், அதாவது தூரத்தில் 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம காதால் எப்படி கேட்க முடியும், உணர முடியும் அப்படின்ற விஷயத்த அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். ESP. ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் போய் சேரும், நிறைய பேருக்கும் ESP பவரை புரிஞ்சுக்கிட்டு கிளியர் அந்த கிளியர் மைண்ட்ஸ் அவங்களும் உணருவாங்க.
இதை பண்ணுறது போது ஜாக்கிரதையாகவும் பொறுமையாகவும் நிதானத்துடன் செய்யுங்க. முக்கியமான குறிப்பு, ஆர்வ கோளாறு வேண்டவே வேண்டாம். நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் வினோதனுடன்.